வணக்கம் நண்பர்களே இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது நான் இனி வரக்கூடிய காலங்களில் என்னுடைய வெண்புலி தாக்கத்தை பரவாமல் தடுத்து எப்படி குணப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதுக்கான முன்கூட்டி அறிவிப்புகளை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இதன் மூலியமாக நீங்களும் பக்க விளைவின்றி பண இழப்பின்றி தன்னம்பிக்கையுடன் நீங்கள் கரெக்டாக ஒரு புரிதலை மேற்கொண்டு வெண்புள்ளியை நீங்களும் குணப்படுத்திக்க முடியும் அதனால் இந்த காணொலியை கொஞ்சம் தயவு செஞ்சு முழுமையாக கேளுங்கள் அண்ட் அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளாரும் போகலாம் முதல்ல என்னுடைய வெண்பளி தாக்கத்தை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த தவறான அதிகப்படியாக பேசக்கூடிய விடயத்தை நான் இனி குறைச்சிக்கு போகிறேன் ஏன்னால் நம்ம எவ்வளோ பேர்த்திட்ட நம்ம வந்து ஃபோனில் பேசுகிறாங்க அந்த ஃபோனுடைய கதிர்வீச்சு தாக்கம் என்னுடைய மனநிலையை பாதிக்கப்படுது அதுவும் இல்லாமல் ஃபேமிலி ப்ராப்ளத்துலையும் எவ்வளோ பேர்த்திட்ட வந்து சண்டை போட்டிருக்கிறேன் அதனால சில தகாத வார்த்தைகளும் பேசி என்னுடைய ரத்த அழுத்தத்தை அதிகரிச்சிருக்கிறேன் அதனாலேயே இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் இனி வரக்கூடிய காலங்களில் நான் அதிகப்படியாக பேச போகிறது கிடையாது எந்த இடத்துல நம்ம பேசி வந்து வெளியுத அந்த இடத்துல மட்டும்தான் பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு புரிதலை நான் இனி வந்து மேற்கொள்ள போகிறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்திலிருந்து மீளத்துக்கான முயற்சி நம்ம வந்து மேற்கொள்ள போகிறோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பயணத்தில் தான் வந்து அதிகப்படியான ஈடுபாடு உண்டு ஒரு தெரியாத இடங்களுக்கு ஒரு புதுமையான இடங்களுக்கு நம்ம வயது இருக்கும் பொழுது நாலு இடம் சுற்றி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மனதுக்கு பிடித்த ஒன்று இது என்னுடைய மனநிலையை மாற்றும் அதுலேயும் குறிப்பாக மலை சார்ந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு முழுக்க முழுக்க மனசு இலகாகி நம்மளுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால நான் இனி வரக்கூடிய காலங்களில் அதிகப்படியாக பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உணவு முறைகளுக்கு நான் அதிகப்படியாக கவனம் செலுத்த போகிறேன் அதுலேயும் குறிப்பாக தற்சார்பு வாழ்க்கை முறையில் இயற்கை சார்ந்த உணவுகளை நான் உற்பத்தி பண்ணி நான் என்னுடைய உடலுக்கு என்னுடைய ஃபேமிலியோடைய நிலத்துக்காக நான் இனி வந்து ஆர்கானிக் உணவுகள் மேலே கவனம் செலுத்த போகிறேன் அதுக்கான முயற்சியும் இனி வரக்கூடிய காலங்களில் எடுக்க போகிறேங்க நம்ம வீட்லேயே தோட்டத்துலேயே நம்ம அல்லா காய்கறி கீரைகள் மழங்கள் மூலிகைகள் அனைத்தும் நம்ம வச்சு நம்ம உருவாக்க போகிறோங்க